ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கிளே செட் வந்து வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் கிளேவுமே நம்ம வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோலாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து சின்ன ஒரு பிளாஸ்டிக் பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து இதில் வந்து நம்ம கலர் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஸ்கெட்சுக்குள்ளே இருக்கல அதை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், அல்லது பெயிண்ட் கூட யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு கலர்ஃபுல்லாக மாற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் வந்து இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கலர் வந்து நல்லா டார்க்காக வேணும் அப்படின்னா நிறைய கலர் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலர் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணாலே போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சமாக ஃபெவிகால் வந்து இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிவிட்டு இதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து பவுடர் எடுத்திருக்கேன். நான் வந்து பேபி பவுடர் எடுத்திருக்கேன். எந்த ஒரு பவுடர் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம வந்து பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு வந்து அந்த கிளேயோட பதத்துக்கு அது வரணும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ கிளே பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம வந்து பவுடர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு அது கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து இது அப்படியே கைட்டே நம்ம வந்து பிசைஞ்சிடலாம். ஸோ கைட்டே எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் பிசையும் போது நமக்கு கிளேயோட பதத்துக்கு கிடச்சிரும். ஸோ கண்டினியூஸாக இதை வந்து கொஞ்சம் பிணைஞ்சிட்டே இருங்க. கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக அதில் வந்து பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து ஓரளவுக்கு கட்டியாக வந்துருச்சு. ஆனாலுமே இன்னும் கொஞ்சம் நம்ம அழுத்தும் போது தனித்தனி பீஸாக அந்த கீரல் மாதிரி தெரியுது பாருங்கள். ஸோ அதனால் இதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து திருப்பியும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம ரோல் பண்ணும்போது அழகாக சாஃப்டாக நமக்கு வந்து கிளே கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பவுடர்லேருந்து கூட நம்ம வந்து கிளே ரெடி பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மெத்தடில் கிளே வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கெட்சுக்குள்ளே இருக்கிறத யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்லேருந்து கொஞ்சமாக எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். க்ரீன் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் பெயிண்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவுலேருந்து ஒரு ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே அது வந்து கட்டி சேர்ந்து நம்ம கையில் எடுத்து பிசைகிற அளவுக்கு வந்துடும். ஸோ அடுத்து வந்து தொடர்ந்து இந்த மாதிரி கையில் வச்சு நீங்கள் தேய்க்கும் போது இதுலேயும் நம்ம ஈஸியாக கிளே வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த கிளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ குழந்தைங்க விளையாடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் கிளே வாங்க முடியாத நேரத்தில் டெம்பரரியாக வீட்டில் வந்து நம்ம ரெடி பண்ணி விளையாடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நமக்கு எத்தனை கலரில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். கலர் டார்க்காக வேணும்னா கலர் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வேணும்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளேவை வச்சு தேய்க்கிறதுக்கு ஒரு போர்டு மாதிரி தேவை. ஸோ அதுக்கு வந்து பிளாஸ்டிக் பாக்ஸோட மூடி எடுத்திருக்கேன், ரவுண்டாக பெரிய சைஸில். ஸோ இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸில் பெரிய சைஸில் இருக்க எந்த ஒரு மூடியை வேணாலும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கிளேவை வந்து தேய்க்கிறதுக்கு ஃபெவிகால் பாட்டில் காலியான பாட்டில் எடுத்துருக்கேன். இதில் வந்து ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதை யூஸ் பண்ணி கிளேயை வந்து நம்ம இப்போ தேய்ச்சி பார்க்கலாம். ஓரளவுக்கு அந்த கிளேவை வந்து தேய்க்கிறதுக்கு இந்த ஃபெவிகால் பாட்டில் வந்து யூஸ் ஆச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிட்டாயெல்லாம் வாங்கும்போது நீளமாக பிளாஸ்டிக் பாக்ஸ் கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து கிளேவை தேய்க்கலாம். இதை வச்சு தேய்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபெவிகால் பாட்டில் யூஸ் பண்ணி தேய்ச்சதை விட இது ரொம்ப நல்லாவே தேய்ச்சிச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி நல்லா அழுத்தி தேய்க்கும்போது நிஜமான ஒரு ரோலர் வச்சு நம்ம கிளேவை தேய்ச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நீளமாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணி அழகாக நீங்கள் வந்து ரோலராக கிளேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த வரி வரியாக இருக்குல்ல அதில் ஒரு இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை யூஸ் பண்ணி நம்ம கிளேயில் அச்சு வைக்கிறதுக்கு அழகாக ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து கார்ட்போர்டில் சின்னதாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஸ்டார் ஷேப்பில் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம வாட்டர் பாட்டிலருந்து நீளமாக ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து இதில் வந்து ஸ்டார் ஷேப்பில் நம்ம மடக்கி மடக்கி கரெக்டாக அந்த ஷேப்புக்கு கொண்டு வரணும்.
ஸோ அந்த வாட்டர் பாட்டிலில் கட் பண்ணது வந்து நம்ம மடக்கும் போது அதே ஷேப்புக்கு வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஸ்டார் ஷேப்பில் மடக்கிட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியேவும் யூஸ் பண்ணலாம், அல்லது இந்த மாதிரி கார்ட்போர்ட் மேலே ஒட்டியும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்படியே அந்த கிளேயில் வந்து அழுத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சே அந்த கிளேவை நல்லா தேய்ச்சிட்டேன். அடுத்து வந்து இந்த ஸ்டார் ஷேப்பை வந்து அப்படியே அது மேலே வந்து அழுத்துறேன். அழுத்திட்டு அதை வந்து அப்படியே எடுக்கும்போது பாருங்கள், கரெக்டாக அந்த ஸ்டார் ஷேப்பில் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அந்த வாட்டர் பாட்டிலே தான் நம்ம வந்து அழுத்துற மாதிரி இருக்குது. ஆனால் நமக்கு ரிசல்ட் கரெக்டாக தான் வந்துச்சு. அந்த வாட்டர் பாட்டில் பீஸ் வந்து நம்ம கரெக்டாக ஸ்டார் ஷேப்பில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக அதே ஷேப்லேயே கிடைக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் நம்ம கட் பண்ண பீஸ் வந்து. ஸோ அதனால் குழந்தைங்க யூஸ் பண்ணும்போது அவங்க கையில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக இதை வந்து நம்ம கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஒரு பீஸில் ஒட்டிடலாம். ஃபெவிபாண்டோ க்ளூகனோ யூஸ் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். இதை பின்னாடி அவங்க கைப்பிடி மாதிரி பிடிக்கிறதுக்கு இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி அதை வந்து சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது அவங்க வாட்டர் பாட்டில் அந்த பீஸை வந்து தொட தேவையில்லை, அந்த கார்ட்போர்டை மட்டுமே தொட்டு அழகாக அச்சு வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இதை கிளேயில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா நம்ம கார்ட்போர்ட் பின்னாடி வச்சுருக்கோம்ல, ஸோ அதனால் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதே நேரத்தில் வாட்டர் பாட்டிலோட அந்த பீஸ் வந்து நம்ம கையில் படாது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஷேப் வேணாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வாட்டர் பாட்டிலோட பீஸ் வந்து எப்படி வேணாலும் நம்ம வளைக்க முடியும். ஸோ அதனால் நமக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் வந்து இதில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண கிளேலேயுமே இந்த ஷேப்பில் கட் பண்ணி பார்த்தேன், அதுவுமே நல்லா தான் வந்துச்சு. ஆனால் நம்ம ரெடி பண்ண ரெண்டு மெத்தடில் ரெண்டாவது மெத்தட் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ அடுத்து வந்து இதில் ரவுண்டாக கட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோட மூடிய வேணாலும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கிளேலேயுமே கட் பண்ணி பார்த்தேன், ரெண்டுலேயுமே அழகாக குட்டி ரவுண்டாக தனியாக கட் ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் மூடிய கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டை எடுத்திருக்கேன். இந்த அட்டையில் வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீளமாக ஒரு பீஸ் வந்து இதே அகலத்தில் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணால் ரெண்டு பீஸையும் இந்த மாதிரி ஒரு சைடில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பெருசாக கட் பண்ண பீஸை வந்து இந்த மாதிரி வளைச்சி விட்டு அந்த ரெண்டு இதுலேயும் ஜாயின் ஆகிற மாதிரி நம்ம ஒட்டணும். ஸோ அதாவது நம்ம ஹார்ட் ஷேப்பில் ரெடி பண்ணுறோம். ஸோ பெருசாக கட் பண்ண பீஸை வளைச்சி விட்டு ரெண்டு சைட்லேயும் சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. இதை வந்து நம்ம ஒட்டும்போது அதோடய எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் உள்ளே வர்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது, கரெக்டாக அந்த அட்டையில் வந்து ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி கரெக்டாக அந்த பீஸ்லேயே அதை ஜாயின் பண்ணி ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வாட்டர் பாட்டில் பீஸ்லேருந்து கட்டர் வந்து ரெடி பண்ணியிருந்தோம், அடுத்து வந்து அட்டையிலேருந்து ரெடி பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஷாம்பு பாட்டில், இந்த பிளாஸ்டிக் ஃபெவிகால் பாட்டில் அந்த மாதிரி இருக்கும்ல, அதில் கூட கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஹார்ட் ஷேப்பில் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து இதை யூஸ் பண்ணி நம்ம கிளேயில் கட் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், இதையுமே யூஸ் பண்ணி அப்படியே நம்ம கட் பண்ணும்போது அதோட அச்சு வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம தனித்தனியாக எடுக்கிற மாதிரி வந்துருச்சு. அடுத்து வந்து இதுக்குமே நம்ம ஹோல்டர் மாதிரி ரெடி பண்ணலாம். அப்படின்னா அந்த ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ண அட்டையை வந்து இன்னொரு அட்டையில் வந்து ஒட்டி நம்ம கார்ட்போர்டில் எப்படி ரெடி பண்ணோம் ஃபஸ்ட்டு, அதே மாதிரி இதுக்குமே ஒட்டி கையில் பிடிக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அட்டையில் நம்ம கட் பண்ணும்போதுமே அழகாக அந்த கிளேயில் வந்து கட் பண்ண முடிஞ்சிச்சு. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற அட்டையில் வந்து இது ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அட்டையிலையுமே நம்ம வந்து கட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி கிளேயில் வந்து கட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ கிளேயில் வந்து அழகாக ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்விடேஷன் கார்டில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற அட்டையில் வந்து நம்ம அழகாக இந்த மாதிரி கிளே கட்டர் வந்து ரெடி பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலில் நம்ம கட் பண்ணோம்ல, அந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி அதில் வந்து ஹார்ட் ஷேப்பில் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம அப்படியே அந்த வாட்டர் பாட்டில் பீஸையே வளைச்சி விட்டு அந்த எண்டாகிற இடத்துல வந்து ஸ்டேப்லர் பின் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கோங்க, அதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக. ஸோ பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நல்லா வளைச்சி விட்டு அந்த கீழே வர்ற எண்டு மேலே வளைஞ்சி வர்றது எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து திருப்பியும் ஸ்டேப்லர் பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ நமக்கு அந்த வளைவு மட்டும்தான் வரணும், உள்ளே எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த வாட்டர் பாட்டில் பீஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அதை வந்து கரெக்டாக பார்த்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹார்ட் ஷேப்பில் அழகாக வந்து ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து இந்த ஹார்ட் ஷேப் யூஸ் பண்ணி நம்ம கிளேயில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம், அல்லது இந்த மாதிரி கார்ட்போர்டு யூஸ் பண்ணி பின்னாடி வந்து ஹோல்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஹோல்டர் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலோட பீஸில் நம்ம வந்து என்ன ஒரு ஷேப் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம்.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளேலேருந்து சின்னதாக ரோஸ் மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். நம்ம ரெடி பண்ண கிளேல எந்த அளவுக்கு வருது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து கிளேல சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எடுத்து சின்னதாக ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்து ஒவ்வொரு பீஸையாக அது மேலே வந்து வச்சுட்டே நமக்கு வரும்போது அழகாக குட்டியாக ஒரு ரோஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ குட்டி ரோஸ் கூட அழகாக நம்ம செஞ்ச கிளேலேயே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கிளே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டு மெத்தடில் நம்ம ரெடி பண்ண செகண்ட் மெத்தட் தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அடியில் வந்து மொத்தமாக சேர்த்து அழுத்தி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ ஈஸியாக ரோஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம வந்து க்ரீன் கலர் கிளேயில் ரெடி பண்ணனால க்ரீன் ரோஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து இதெல்லாத்தையுமே மொத்தமாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து நம்ம ஸ்வீட் வாங்கும்போது எதுலனாலும் கிடைக்கும். இல்லைனா அவங்கக்கிட்ட இருக்க பிளாஸ்டிக் பாக்ஸ் மூடியோடு இருக்கிறதா எடுத்துக்கோங்க. கிளேவ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன கவரில் போட்டு மொத்தமாக உள்ளே வச்சுக்கலாம். நம்ம எத்தனை கலரில் ரெடி பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ண ரோலர் கட்டர் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் அந்த போர்டு மாதிரி இருக்கிறதுக்கு பிளாஸ்டிக் மூடி வச்சுருந்தோம்ல, ஸோ இந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன மூடியாக வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு இதை வந்து நம்ம ஒரு கிளே செட் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு ஒயிட் பேப்பரில் கிளே செட்னு எழுதியிருக்கேன், இதை வந்து நம்ம மேலே ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான், ஈஸியாக இந்த மாதிரி ஒரு கிளே செட் வந்து நீங்களும் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த இந்த கிளே செட் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.